வணக்கம். இது உங்களுக்கு கிச்சன் தமிழ். நான் முத்துலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் எங்கள் வீடு திறன் வெளில உள்ள வீடு பால் காய்ச்சறது. முத நாள் பால் காய்ச்சறது தான் இன்றைக்கி. மறுநாள் மூணையும் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புது வீடு, முத நாள் கிச்சன். கொஞ்சம் ஒரு துணி போட்டு துடைச்சிட்ருக்கிறேன் நான். இது வந்து ஏற்கனவே புது வீடு கழுவி தந்தாங்க, ஆனாலும் தண்ணியாக கிடந்ததுனால எல்லா இடமும் கட்டை வச்சு துடைச்சிட்டு இது வச்சிட்ருக்கிறாரு மாடிப்படியை. இது வந்து படி. இதை வந்து மறுநாள் பால் காய்ச்சிற அன்னைக்கு கீழே ஆள் இருந்ததுனால மாடியை வீடியோ எடுத்துருக்குறா. இப்போ ஒன்று இந்த மாடியில் உள்ள ஹால், இதே மாதிரி கீழே ஹால் இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஷோகேஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது மாடியில் உள்ள பெட்ரூம், 11x16. இதே மாதிரி கீழே ஒன்று உண்டு. கீழே ஆள் இருக்கிறதுனால எடுக்கலை, வீடியோ எடுக்கலை. இதில் ஒரு பே விண்டோ மாதிரி சொல்லியிருந்தோம், பட் அவங்க வந்து காங்கிரீட் போட மறந்ததுனால கொஞ்சம் உள் பக்கம் ஒரு அரை அடி இழுத்து ஒரு விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வெளியில் எங்கள் வீட்டுக்கு ஏற்றால பார்க் உண்டு, அப்புறம் கோவில் உண்டு. இது பால் தண்ணி. இதுக்கு ஏற்றால தான் பார்க்க, அதுக்கு பின்னாடி கோவில். சத்தம் கூட கேட்குது பாருங்கள், கோவிலில் உள்ள சத்தம் கேட்குது. இதிலேருந்து இந்த பெட்ரூம்லேருந்தும் அந்த பால்கனி போகிற மாதிரி இன்னொரு ரூம், 10x10 ரூம் அதிலேருந்தும் போகிற மாதிரி இருக்கும். இது இன்னொரு ரூம். ரெண்டு பக்கமும் அந்த பால்கனிக்கு போகிற மாதிரி ஒரு கதவு போட்டிருக்கோம். ஹாலு, ஹாலுக்கு அப்புறம் ரெண்டு பெட்ரூம் போட்டிருக்கோம். போட்டு தான் அந்த பால்கனி ரெண்டு ரூம்லேருந்து போகிற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ வந்து அந்த வெளியில் கிச்சன் டைனிங் கீழே உள்ளதுக்கு நேராக எம்டியாக விட்டு ஒரு பாத்ரூம் போட்டிருக்கோம். இப்போ அப்படியே மொட்டை மாடி பார்க்கலாம். இதில் பாருங்கள் ஒரு லம்பர் போட்டிருக்கோம், வேஸ்ட்டு திங்ஸ் போடுறது. நம்ம அந்த படியிலேருந்து நாமளே உள்ளே போய் வச்சுக்கலாம், யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். கீழே அதே மாதிரி போட்டிருக்கு படி போகும்போது. இப்போ ஷார்ட்டாக போட்டிருக்கேன் வீடியோ. இன்னொன்று வீடு ஃபுல் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து மொட்டை மாடி. இதில் மேலே தண்ணி தொட்டி தான் கட்டியிருக்கேன், ரெண்டு தொட்டி. சிண்டெக்ஸ் வைக்கலை, ரெண்டு தொட்டி கட்டி கொஞ்சம் அங்கே நின்று கழுவுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேசஸாக போட்டு தந்திருக்கிறாரு எங்கள் கான்ட்ராக்டர். மாடிக்கு நான் வரேன், பின்னாடி என்னோடய அக்கா. இப்போ வந்து ஒரு ரிப்பன் மாதிரி கட் பண்ணி தான் உள்ளே வந்தோம் வீட்டுக்குள்ளே. ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங். இது கிச்சனில் பால் காய்ச்சிருக்கோம். மத்தியானத்துக்கு சொதி சாப்பாடு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இது சாப்பிட்ட பிறகு தான் எடுத்தோம், அதனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இதை ஒரு ஹோமுக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். இது ஈவினிங் வந்து அம்மா வேலை கேட்குறாங்க, அதுக்கு நான் விளக்கு கும்பிட்டுறேன். இது வந்து ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் டிஃபன் செய்கிறோம். சேமியா கேசரி தான் செய்கிறோம். வீட்டில் ஜாமான் கொண்டு வந்து தான் இங்கே வந்து சமையல் பண்ணேன். அதனால் கொஞ்சமாக சேமியா கேசரி நான் கலர் போடாமல் செய்கிறேன். தண்ணி வந்து சும்மா அளவாக விட்டுட்டு தேவைக்கு திருப்பி தண்ணி ஊற்றிட்டு இனிப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். சேமியா கேசரி வந்து கரெக்டான அளவுகளோடு இன்னொரு வீடியோ போடுறேன். இது வந்து கலர் போடாமல் போட்டு செஞ்சுருக்கிறேன். சுகர் கண்ணளவாக தான் போடுறேன். அடுத்து வந்து புது வீடுனால நிறைய பாத்திரங்கள் இல்லை. தோசை சுடுறதுக்காக தோசை கல் கொண்டு வந்திருந்தேன். அந்த கல்லையே நெய் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தேன். முந்திரி பருப்பு இதெல்லாம் தாளித்து இந்த கேசரிக்கு விட்டுட்டேன். என்ன அதுக்குன்னு சட்டை இங்கே எடுத்துகிட்டு வர, அதனால் தோசை சுடுறதுக்குள்ளே கல்லுலேயே முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிட்டேன் கேசரிக்கு.
இது கூட தோசையும் சுட்டு காலை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. புது வீட்டில் காலை சாப்பாடு சாப்பிட்டாச்சு. முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டியாச்சு. இப்போ கலர் இல்லாத ஒரு கேசரி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.